மெல்லினம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் மாரி செல்வராஜ் அடுத்து என்ன படம் எடுக்க போறாரு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். கபடி வீரர் வந்து மனைத்தி கணேசை வச்சு அவர் ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்துல வந்து விக்ரம் துருவ் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனா இப்போ உள்ள அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த படம் வந்து ஏப்ரல் முதல் வாரத்தில் தொடங்கதா இருந்துச்சு. இந்த எலெக்ஷன்னால் அது கொஞ்சம் தள்ளி போகுது. ஆனால் படத்துக்கான டைட்டிலு, படத்துக்கான ஆர்டிஸ்ட்டு இவங்க எல்லாமே தயாராகிடுச்சு அப்படிங்கிறத அப்டேட்டை தான் நான் அவங்ககிட்ட பேசப்பேன். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துரும் விக்ரம் தான் கதாநாயகனாக நடிக்கிறார். இவருக்கு மனத்தி கணேசன் அப்படிங்கிறது பேர். இந்த கதாநாயகி யாருன்னு கேட்டிங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன். இவங்க வந்து ஜான்சியாக நடிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனத்தி கணேசனுக்கு அப்பாவாக, அப்பா பேர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தங்கமணின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு பேர் வந்து பெரு பெருமாள்னு இருக்கு. ஆனால் தங்கமணி அப்படிங்கிற கேரக்டர்ல பசுபதி நடிக்கிறதா ஒரு கேள்வி இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமீர் நடிக்கிறாரு, ஜானி நடிக்கிறாரு, கலையரசன், இப்படி எல்லாருமே ஓரளவு தெரிஞ்ச இந்த நீலம் புரொடக்ஷன்ல உள்ளவங்க வழக்கமானவங்க அதில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட அப்டேட். அதில் இன்னொரு பெரிய அப்டேட் கேட்டீங்கன்னா படத்துக்கு பைசன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பைசன் அப்படின்னு கேட்டேன்னா காட்டெருதுகள் அப்படின்னு பேர். அதாவது காட்டெருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு அதாவது மிருகத்தனமான ஒரு மனத்தி கணேசன் அந்த அளவுக்கு மூர்க்கமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற வடிவமைக்கிறதுக்காக இந்த பைசன் அப்படிங்கிற பேரை அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ உள்ள தகவல். அடுத்து இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டை பக்கத்தில் கேடிசி நகர், இந்த கேடிசி நகர் பக்கத்தில் வில்லாபுரம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல 2 வருஷமாக கபடி வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அதில் துருவ் விக்ரம் போயிட்டுருக்காங்க. இந்த கபடி ட்ரைனர் பார்த்தீங்கன்னா பழைய அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்னால் கபடியில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற வீரர்கள்லாம் வச்சு அந்த கபடிக்கான ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நம்ம நடைமுறையில் கேள்விப்பட்ட ஒன்று. பழைய ஆளுகள்லாம் கூப்பிட்டோன்னா அவங்கெல்லாம் இந்த இதில் வந்து ரொம்ப நடக்க மாட்டாமல் தயங்கி தயங்கி ஒரு விளையாடுறதா நமக்கு கிடைச்ச தகவல். அந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸில் வந்து புளிஞ்செடுக்கிறதா மாரி செல்வராஜ் மேலே ஒரு கணிசமான அன்புன்னு சொல்லலாம். நம்ம திடீர்னு வந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லதை விட அவர் மேலே ஒரு கணிசமான ஒரு அன்பில் பயங்கரமாக பிழிஞ்செடுக்கிற ஒரு ப்ராக்டிஸை அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு தூரம் தாமதம் வந்து ஒரு பெரிய தடைக்கற்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா 2020 வந்து இந்த படம் வந்து தயாராச்சு. மனத்தி கணேசனை முடிவெடுக்க 2020 முடியாச்சு. அதுக்கான திரைக்கதையும் அப்பவுமே தயாராகி முடிஞ்சிச்சு. துருவும் அதுக்கு தயாராகிட்டார். திடீர்னு பார்த்தீங்கன்னா துருவ படத்தை முடிச்சுட்டு தனுஷ் படத்தை இயக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டை வந்து மாரி செல்வராஜ் வந்து பண்ணியிருந்தார். அதையும் தாண்டி உதயநிதி வந்து உள்ளே புகுந்து எனக்கு தான் நான் கடைசி படம், இதுக்கப்புறம் நான் படமே நடிக்க மாட்டேன், அமைச்சர் முதல்வர்னு அவர் ஏதோ கதை சொல்லியிருப்பார்ன்னு நினைக்கிறேன். அந்த கதையில் இவர் நடித்து மாமன்னன் வெளிவந்துருச்சு. மாமன்னன் வெளிவந்தும் 10 மாதம் ஆச்சு. ஆனால் இன்னும் என்ன செய்யலைன்னா இந்த அடுத்த படத்துக்கான ஒரு எந்த ஒரு இது இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா துருவ் தான் இயக்கி முடிக்கணும். ஏன்னா துருவ் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பிரேக் தேவை. அதனால் எந்த படத்துலையும் அவர் கமிட் பண்ணாமல் இந்த படத்துக்கு வந்து ஆவலாக காத்துட்ருக்காரு. அவரை எப்படியும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல போகிற நேரத்தில் இடையில வந்து சொந்த படம் வாழைன்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார். அந்த படத்தையும் நம்ம முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தையும் முடிச்சிட்டார். முடிச்சுட்டு இப்போது 6 மாதத்தில் அந்த படம் களத்துக்கு வந்துடும். களத்துக்கு வந்துடும்னா படப்பிடிப்புக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான். இந்த திரும்பவும் சொல்கிறேன், இந்த படத்தோட பேர் வந்து பைசன். இதில் வந்து 2-3 ஒரு சண்டை இருக்குது. நீலம் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஏற்கனவே ஏற்றுக்கிட்டதுனால இந்த படத்தை வந்து நீலம் ப்ரொடக்ஷன் பண்ணுது. ஆனால் நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் இவருக்குமான முதல்ல இருக்கிற பாண்டிங் இப்போ இருக்கா அப்படின்னு தெரியல. அதுக்கு முதல்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து எனக்கு கர்ணாவில் உள்ள சந்தோஷ் நாராயணன் தான் இசை வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். ஆனால் நீலம் ப்ரொடக்ஷன் என்னென்னா சந்தோஷ் நாராயணன் ஒதுக்கி எங்களுக்கு ரொம்ப நாளாச்சு, நீங்கள் வேறு யாரையாச்சும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த படத்தில் சந்தோஷ் நாராயணன் இல்லை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு வந்திருக்கு. இன்னொரு அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரோட 3 படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு வந்து தேனி ஈஸ்வர் தான். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் இப்போது தேனி ஈஸ்வர்கிட்ட கூட ஒரு சண்டை. கிட்டத்தட்ட மாமன்னில் ஆடியோ ரிலீஸு மற்றபடி சக்ஸஸ் மீட்லலாம் பார்த்தீங்கன்னா தேனி ஈஸ்வரை நீங்கள் பார்க்க முடியாது. தேனி ஈஸ்வர் அப்படிங்கிறது இந்த கிராம சார்ந்த ஒளிப்பதிவில் மன்னாதி மன்னன், அவரை இவருக்கும் ஒரு லடாய் வந்திருக்கும் போல். அதனால் இந்த படத்தில் அவர் தேனி ஈஸ்வரை பயன்படுத்தாமல் எழில் அப்படிங்கிற ஒரு ஒளிப்பதிவாளரை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இன்னொரு
இன்னொரு அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கு பரியேறும் பெருமாள்ல உள்ள அந்த நாய் கேரக்டர் இருக்கு இல்லையா, அது செல்ல தெய்வம்னே சொல்லலாம். அந்த நாய் கேரக்டர் மாதிரி இந்த படத்துல வந்து செங்குடான்னு ஒரு கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க. அந்த செங்குடா வந்து சரியான ஒரு கெடா கிடைக்கலன்னு சொல்லி அதையும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர், நாங்குநேரி அப்படின்னு சொல்லி எல்லா பகுதியிலையும் அந்த செங்கடாவை தேடிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக நம்ம த்ரூ விக்ரம் நடிக்கக்கூடிய இந்த பைசன் படத்தோட அப்டேட்டு இவ்வளவு தூரம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த களத்தில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெல்லினம் தமிழ். நன்றி.